அடிச்சு தூக்கிட்டுமா, இந்த பொண்ணை அடிச்சு தூக்கின அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புதுசாக ஒரு மோடு போல, இந்த பொண்ணை அடிச்சுட்டு டே ஏய் ஓடாதடி ஓட அங்கே பாரு, அடிச்சதுக்கு அப்புறம் ஏ எங்கடி ஓட டே இதே ஏ ஓடாதடி நில்றி டேய் என்ன ஓடினே இருக்குது டே புட்றா புட்றா டே. இந்த ரீசெண்டாக அந்த வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷன் நின்று இருந்தேன், அப்போ நம்மளோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்று வந்து விழுப்புரத்தில் வந்து சென்னைக்கு வரப்போ, ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம், நிறைய வீடியோ போடவே இல்லை. ஸோ அட்வான்ஸ் சர்வர் நமக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் வச்சு நம்ம இன்றைக்கி வீடியோ போட போகிறோம், வாங்க ஃபஸ்ட் அட்வான்ஸ் சர்வரில் போய் பார்க்கலாம். கைஸ் மினி ஜாய் இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க. இதில் வந்து ஈஸியாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம், நிறைய கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குற கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே ஒரு அமௌண்ட் வந்து அவங்களே கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து ஒரு கேமை ப்ளே பண்ணிக்கலாம். அந்த கேமில் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வின் பண்ணிட்டீங்கனாவே ஏகப்பட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு நாளில் உட்காந்தபடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-லேருந்து 800 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த லிங்க்கில் டவுன்லோட் பண்ணி இந்த கேமை ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே பேடிஎம் வழியாக நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். பேடிஎம் வந்து வழியாக விட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக எந்த விதமான கொஷினுமே கேட்காம எந்த விதமான மணியுமே பிடிக்காம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. மினி ஜாய் ஆப் என்ஜாய் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் விட்ரா பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒன்று விட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் புது அட்வான்ஸ் சர்வரில் பாருங்களா, இந்த பொண்ணை அடிச்சு தூக்கிட்டுமா, இந்த பொண்ணை அடிச்சு தூக்கிற அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுசாக ஒரு மோடு போல, இந்த பொண்ணை அடிச்சுட்டு டே ஓடாதடி ஓட அங்கே பாரு, அடிச்சதுக்கு அப்புறம் ஏ எங்கடி ஓட டே இதே ஏ ஓடாதடி நில்றி டேய் என்ன ஓடினே இருக்குது டே புட்றா புட்றா டே. இது யார் விளையாண்டாங்க பார்த்தீங்கன்னா, இது மகேஷ் விளையாண்டுருக்கான். இதே அந்த அதை விடமாட்டேன்டா டே, அந்த பொண்ணை விடமாட்டேன்டா, இது எப்படி சாவடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையும் உடச்சி சாவடிக்கணும் பழுது, அந்த கொண்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த உயிர் வந்துடுது, அந்த உயிர் வந்து மறுபடியும் அந்த 2-4-5 அடி அடிச்சுனா அந்த பொண்ணு மறுபடியும் அந்த மாதிரி முட்டை மாதிரி மாறிடுது. முட்டை மாதிரி மாடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஓடிட்டே இருக்குது. இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது, செம சூப்பராக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இது அப்டேட்டு செம்ம தெறிக்க விடுற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் அப்டேட்டும் OB19 அப்டேட்டும் வரப்போது வரப்போ 16-ந்தேதி 13-ந்தேதிக்குள்ளே அந்த அப்டேட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுமாரி நிறையவே இருக்குது. நம்ம டோர்னமெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு, NTC டோர்னமெண்ட், அதில் டெய்லியுமே கிவ்வே கொடுத்துருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பேராஷூட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கூடவே கொடுத்துருந்தாங்க. 2 வீக்லி மெம்பர்ஷிப் போடலாம் ஒரு ஆளுக்கு, அந்தமாரி பார்த்தீங்கன்னா நிறைய ரெடீம் கூட கொடுத்துட்டுருந்தாங்க. ஸோ இந்தமாதிரி நீங்கள் பார்ட்டிசிப் பண்ணணும்னு நினச்சின்னா டெய்லியுமே 5:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒரு மேட்ச் எண்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கிவ்வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துன்னா வெப்பன் ராயல் வவுச்சர், டைமண்ட் ராயல் வவுச்சர், இன்குபேட்டர் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கூட உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்றது என்னோட கமெண்ட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், அந்த லிங்க்கில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போய்ட்டு அந்த இதை கிளைம் பண்ணிக்கலாம். இவ்வளோ வேகமாக சொன்னால் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. இப்போ என்ன வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா கிவ்வே நடந்துகிட்ருக்கு, NTC டோர்னமெண்ட் வந்து 2 நாள் தான் இருக்குது, குவார்டர் ஃபைனல் முடிய போகுது, குவாலிஃபயர் ரவுண்டு முடிய போகுது, 2 நாளுக்கு அப்புறம் குவார்டர் ஃபைனல் வரப்போகுது. குவார்டர் ஃபைனலில் 108 டீம் உள்ளே வரப்போகுது, 108 டீமுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டாக வெறித்தனமாக உள்ள செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. அப்போ பார்க்கலாம், செம்மையாக இருக்கும், தெறிக்க விடுற அளவுக்கு மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கேப் விட்டு 9-ம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல் ஸ்டார்ட் ஆகுது. குவார்டர் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செலக்ட் ஆகும். செமிஃபைனலில் பார்த்து தெரிவிக்க விடலாம் அப்படின் தான் பார்க்கலாம். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பற்றி பேசலாம், வளவளம் பேசாமல் டெய்லியுமே அங்கே கிவ்வே போயிட்டு இருக்கு, போயிட்டு டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையவே அப்டேட்ஸ், கார் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் எமோட்ஸ் புதுசாகவே செம்மையாக வேறு லெவலில் இருக்குது அப்டேட்டு. அப்புறம் இந்தமாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து டைமண்ட் கொடுத்தவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோர்லேயே வரப்போகுது எல்லா எமௌண்ட்டுமே. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டைமண்ட் எமௌண்ட்ஸ்லாம் வாங்காமல் இருப்பீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோஸ் பண்ணுற எமௌண்ட் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யார் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு அந்த எமௌண்ட் பிடிக்கும் அப்படின்றத. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இதில் இல்லை, இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த அப்டேட் இருக்குது அப்படி கூட சொல்லலாம். நிறைய என்னால் வீடியோ போட முடியல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டெய்லி 6:00 லவர் பை வீடியோ லைவ் வருது, அந்த லைவில் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், 1K வியூஸ் மினிமம் கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் ரெப்பிடேஷனுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம், மணிக்காக இல்லை. ஸோ ரெப்பிடேஷனுக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட் 6:00 வந்து டெய்லியுமே 6:00 இந்த லைவ் போகிறதுனால 4:00 இப்போ போடுறோம், இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி 6:00 லைவ் வரும், அந்த லைவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு லைக் வந்து பார்த்துட்டு ஹாய் ப்ரோ அப்படின்னு சொன்னாலே போதும், நமக்கு ஒரு சந்தோஷமான. நான் லைவில் அந்த லைவை பார்த்து தான் இருப்பேன், உங்களை எல்லாருமே பார்ப்பேன், நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்றத நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். 1K வியூஸ் தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சரி ஓகே, அடுத்த அப்டேட் போகலாம். நிறையவே எமோட்ஸ்லாம் நிறையவே இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம், பார்க்கலாம்.
மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இது புது டெப்த் ஆஃப் ப்ரைஸல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த அதில் பார்த்தீங்கன்னா சமரை ஒருத்தர் இருக்கப்பல அது செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இந்த இது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நான் கண்டிப்பாக ஒரு மேட்ச் விளாண்டுறேன். அது அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டன் சாமராயம். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ட்ரெஸ்ஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் இல்லை டைமண்ட் ராயல் வவுச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலில் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. காஸ்டியூம் பாருங்களேம்மா, தெருக்கி ஒரு அளவுக்கு பாவாடா ஜட்டி கொம்பு கத்தி வாழ் கீழ் எல்லாமே இருக்குது, இதில் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு இது வந்தாலே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாகவே தேர்னது அந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டெத் ஆஃப் அந்த பெருசாக ஒரு காண்டாமல் இருக்க மாதிரி இருக்கும், அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் சம்பரை கொடுத்துருக்காங்க. டெத் ஆஃப் ப்ரைஸில் அது புதுசாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெட்டு வந்திருக்கு. அந்த பெட்டை பார்த்தீங்கன்னாவே செமையாக இருக்கும், பின்னாடி வச்சுருக்காங்க அதை பாருங்கள். அந்த பெட்டு போய் பார்த்தீங்கனாலே அந்த பெட்டை நம்ம வந்து ஒரு கிலோ அடிச்சுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப்படியே சக்க சக்க சக்கனு ஏறுது. 200 லைஃப்ல இருந்து 220 லைஃபாக மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 லைஃப் 300 லைஃபாக அந்தமாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நிறையவே வந்து ஹெல்த் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. முன்னக்கு இருந்ததோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொண்டு வந்திருக்க போகிறாங்க, ட்ரையல் ஒலிம்பிக் ட்ரையலில் வந்து கொண்டு வந்து வைக்க போகிறாங்க ஃப்ரீ ஃபயர். அது பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ட்ரையல் அப்படின்னா நிறைய பேருக்கு இ ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இ ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஸோ கேமை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய டோர்னமெண்ட் வாட்ச் பண்ணுங்கள், எங்கெங்கெல்லாம் செப்ஷன் முடியுதுன்னு பாருங்கள். அடுத்த அப்டேட் போகலாம், ரொம்ப வளவலன்னு பேசக்கூடாதுல, அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம் வாங்க பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். 8.5K லைக்ஸ் தான், அதிகமாகவே எதுவுமே கிடையாது. 8.5K லைக்ஸ் தான், நம்ம வீடியோக்கு நிறைய வியூஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போடுறதில்ல இந்த அமௌண்ட்லாம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கும். வா இந்த அமௌண்ட் இருக்குது அட்டு போடு அப்படின்னு இது இந்த அமௌண்ட் எனக்கு புரிய முடியாது. இந்த அமௌண்ட்டும் என்கிட்ட இருக்குது, எல்லா அமௌண்ட்டுமே என்கிட்ட இருக்குது. ஹைஃபை அமௌண்ட்டும் இருக்குது. தாத்தா சிந்தா 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 தாத்தா. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ளே வேறு லெவல் அமௌண்ட்ஸ்லாம் இருக்குது. செல்ஃபி அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற அமௌண்ட்டு, இதுதான் செல்ஃபி அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அமௌண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அப்படி ஆஹோ ஓஹோ, இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன் மேட்ச் அழகாக வைக்கலாம், டான்ஸிங் ஃபன் மேட்ச்னு வச்சுன்னு பண்ணலாம். அந்த ஃபன் மேட்ச்லாம் யாரெல்லாம் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபன் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் எண்டிங்கில் வந்துடும். நம்ம பிப்ரவரி மாதத்துலேருந்து ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடும், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ வராது. அந்தமாதிரி எப்பயாவது ரேராக ஒன் வீக் ஒன்ஸ் அந்தமாதிரி தான் வீடியோஸ்லாம் வரும். ஸோ மறந்துடாதீங்க, பிவிஎஸ் கேமிங் நாப்பம் வச்சுக்கிட்டு இருங்க. எல்லாருமே நாப்பம் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 மாதத்தில் நம்ம வந்து எப்பயுமே ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 6 அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச்சில் நார்மலாகவே கிடைக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, அது பேர் நிறைய சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே தெரியும். அதில் பேகு, அதுக்கப்புறம் அந்த கீழே வைக்கிறது நிறையவே சிஸ்டத்தில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லா கிராஃபிக்ஸு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ் ஒன்று போட்டு சுற்றுறான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸஸ் வேறு லெவலில் இருக்குது, தெறிக்க விடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் கிறிஸ்மஸ் அப்டேட்டும் இந்த OB19 அப்டேட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸை அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வரப்போது இந்த ட்ரெஸ் பக்கத்தில் ஒரு பெட்டுக்குள்ள யாராருக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பாருங்கள். அந்த பெட்டு வேறு லெவலில் பெட்டு, இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானே கிவ்வே கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணணும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொள்ள முடியுமோ அவ்வளோ ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கில் பண்ணுற பாருங்கள், இப்போ அது ஒரு கில் இப்போ வந்து கஜக் 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 கஜக்னு பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, சர்ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 300 பவர் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல, அது என்னன்னே தெரியல. ஒருவேளை 300 பவர் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவானுங்களோ ரேங்க்டு மேட்ச்சில் அப்படின்றது என்னோட கணக்கு. அப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அட்வான்ஸ் சர்வர் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பக்ஸ்லாம் நிறையவே இருக்குது, அட்வான்ஸ் சர்வரில் அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பக்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி அந்த பக்ஸை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த அட்வான்ஸ் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வாட்டி அடுத்த அப்டேட் வரும்ல, ஜூன் மாதம் அப்டேட் வரும்ல, அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே ஓவர் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம டெய்லியுமே லைவ் போட்டுன்னு சுற்றி இருக்கலாம், உங்கள் கூட கிவ் வேவ் டைவ் பிளேயிங் அப்படி இப்படின்னு நிறைய இப்போ பண்ணிகிட்டு இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இன்னொரு விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டிங்களா, அதை சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், ஒன்று ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ரீசெண்டாக, அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு அதை சொல்கிறேன் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள்.
இது பார்த்தீங்கன்னா இது புதுசாகவே வந்திருக்கு. இது வந்து அந்த ஃபோர் விசஸ் ஃபோராக விளையாடுவாங்களா, அது பேர் கூட வந்து போச்சு. அந்த பேர் என்ன, இந்த மேஜிக் பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது நாலு பேர் உள்ள மாட்டிக்கிறாங்க, நாலு பேர் வெளியே சுற்றி நிற்கிறாங்க. இது எப்படி அவங்களை அடிக்கிறதுன்னு தெரியல, இதுனா மேட்ச்னே தெரில. அடிச்சிட்டான் அங்கே பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் கில்னு வந்துருச்சு. இதில் போயிட்டு மறுபடியும் பார்த்தா அவனுக்கு உயிரோட வந்தது, உயிர் வந்துடுது அவனுக்கு. உயிர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாலு பேர் அதில் வந்து சுற்றி நிற்கிறானுங்க. எப்படி உள்ளே வரானுங்க, எப்படி உள்ள மாட்டிக்கிறானுங்க, அவனுங்க ஏன் வெளியே வர மாட்டானுங்க அப்படின்றது எனக்கும் தெரியல. இது என்ன மேட்ருன்னு தெரியல எனக்கு. அவனுக்கு உள்ளே விட்டுனே இருக்கிறானுங்க, செத்து செத்து வரதானுங்க பொழுது. ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார். ஓகே ஒன்றுமே தெரியல நமக்கு, எக்ஸாக்டாக இதோட இன்ஃபர்மேஷன் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் வந்ததுக்கப்புறம் புதுசாக நீங்கள் ஒன்றும் நான் ஒன்றும் கேம் விளையாண்டே பல கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது. நான் ஒன்றும் கேமுக்குள்ளே போல ஜஸ்ட் இந்த வீடியோ மகேஷ் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் பண்ணி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சலாம், அதை சொல்கிறேன் பாருங்கள். முடிக்க நம்ம வீடியோ பிடிச்சிச்சனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதில் ஏகப்பட்ட சிஸ்டம், ஏகப்பட்ட மேட்சஸ் இருக்குது. ரஷ் ஹவர், டெத் மேட்ச்சு, மேப்பு, ஷோ டவுனு, கல்காரி மேப்பு, ஏகப்பட்டது இருக்குது. நிறைய அப்டேட்ஸ்லாம் புதுசு புதுசாகவே இறக்கியிருக்காங்க. என்னடா ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ சொல்லவே மாட்டேன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ரீசெண்டாக. அந்த வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுருந்தேன். அப்போ நம்மளோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வரப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஃபேன்ஸ் ஒருத்தர் வந்து செல்ஃபிலாம் எடுத்துனால அவர் நிறையவே ஹெல்ப் பண்ணார். எனக்கு இடம் தெரியாத நிறையவே ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அந்த இதில் பேர்னது, ஒரே நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், அது மறந்து போச்சு, ரொம்ப ரோலிங் ஆகுது. ஸோ கட் பண்ணிட்டு மறுபடியும் பேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ல தான் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேம் விளையாண்டு இருந்தப்பல. ஆனால் உள்ளே போனோடனே ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் சொன்னதாக கேட்டுனே இருக்குது. அவன் வந்து அப்படியே என்ன குரு பார்த்துட்டே இருந்தான். என்ன ப்ரோ நீங்கள் பிவிஎஸ் தானே அப்படின்னு கேட்டான். இல்லையா நான் பிவிஎஸ்ஸே இல்லையே அப்படின்னா, பக்கத்தில் ஆல்ரெடி ஒருத்தன் ஆல்ரெடி செல்ஃபி எடுத்தான், அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். ப்ரோ இல்லை ப்ரோ நீங்கள் பிவிஎஸ் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் ரெண்டு பேரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், அந்த கேமெல்லாம் இருந்துச்சு, ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க என்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து எங்கள் வீட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்கான். அந்தமாரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 ஜஸ்ட்டு ஒரு வேலைக்காக நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு மறுபடியும் வர்ற வழியில் இந்தமாரி பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு, வேறு லெவல் இருந்துச்சு. அது மட்டுமே இல்லாமல் அப்புறம் எனக்கு அந்த பசங்க பார்த்தீங்கன்னா அவன் வந்து எனக்கு ரூட்டு தெரியாது, நான் வந்து தாம்பத்தில் இறங்கினேன். தாம்பத்தில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பைசா இல்லை என்கிட்ட, பார்த்தீங்கன்னா 500 நோட்டு தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா 5 கேட்குறானுங்க. சரி 500 வச்சு ரெண்டு டிக்கெட் தடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர மாட்டேன்ட்டான், போட நாயம் அப்படின்னு பற்றி விட்டான். சரி எங்கடா போகிறது, ட்ரெயின் வேறு வந்துருச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இருக்குது. ஸோ டிலே பண்ணல. அப்புறம் அவன் தான் ஹெல்ப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி உட்காந்தேன். அங்கே ரெண்டு சின்ன பசங்க ஒரு அவங்க பேரண்ட்ஸோடு உட்காந்துருந்தாங்க, அம்மாவும் அந்த ரெண்டு பசங்க உட்காந்துருந்தாங்க. அவனுக்கு ரெண்டு பேர் கேம் விளையாண்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கேம் விளாடுமே, ப்ரோ பிளேயர் தானே அப்படின்ட்டு நம்மளும் காட்டலான்னு அப்படி உட்காந்தோம். அவனுங்க என்ன அப்பயே குருகுருன்னு பார்த்துட்டே இருந்தானுங்க. என்ன எதுக்கு பார்த்தான்னு தெரியல, குருகுருன்னு பார்த்துட்டே இருந்தானுங்க. கொஞ்ச நேரம் எதுவுமே அவள நான் மட்டும் ஒரு மேட்ச் விளாண்டுருந்தேன். அந்த இது முடிக்கணும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10 அடித்தா அந்த இது நாய் தருவாங்களா, நாய்க்குட்டி, அந்த முடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ விளாண்டுருந்தேன். அப்போ விளாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தம்பி வந்து அவனை நோண்டிகிட்டே இருக்கான். அண்ணா நான் அப்படி சைலண்ட்டாக எதுவுமே தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அவனுங்க பண்ணிடுங்கிறானுங்களே அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது அவனுக்கு வந்து ப்ரோ நீங்கள் பிவிஎஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ப்ரோ ஒரே செல்ஃபி ப்ரோ அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய ஆளு தான் கிடையாதையா, சரி எடுத்துங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துங்கப்போ அப்படின்றாங்க. அப்போ அச்சோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த லவ் அண்ட் சப்போர்ட். இருக்குது உங்களுக்கு வேறு லெவல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, சீயூ. மறுபடியும் ஏதாவது புது வீடியோட கண்டென்ட்டோட கிடச்சினா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ போகிறேன். டெய்லியுமே லைவ் வந்து பாருங்கள், கிவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். #NTC guys.